ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, நீந்து சமய அறநிலைத்துறை எக்ஸாம் பேப்பர் 2ல 2017 நடந்த இஓ எக்ஸாம் கிரேட் 3யோட க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து லாஸ்ட் பார்ட்டு. முந்தின பார்ட் வந்து 3 பார்ட் இருக்கும். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. வாங்க பார்க்கலாம். இது 151வது க்வெஸ்சன். சைவ சித்தாந்த சாத்திரம் திருவுந்தியார் ஆசிரியர் யார்? திருவியலூர் உய்ய வந்த தேவர். சைவ சித்தாந்த சாஸ்திரத்தில் திருவுந்தியார் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவியலூர் உய்ய வந்த தேவர். அடுத்த க்வெஸ்சன், பின்வருவனவற்றுள் சிவஞான போதம் எத்தனையாவது சூத்திரம்? 9வது சூத்திரம் தான் சிவஞான போதம். இயற்றியவர் வந்து மெய்கண்ட தேவர். அடுத்த க்வெஸ்சன், திருக்கோயிலில் வைத்து வழிபடப்படும் திருவுருவங்கள் போக வடிவம், யோக வடிவம், கோர வடிவம். திருக்கோயிலில் வைத்து வழிபடப்படும் திருவுருவங்கள் எதெல்லாம் அப்படின்னா, போக வடிவம், யோக வடிவம், கோர வடிவம். அடுத்தது, சிவதீக்கை என்பது சைவ ஒழுக்கம் கொண்டு திருமுறைகளை ஓதுவது தான் சிவதீக்கை. அடுத்த க்வெஸ்சன், ஆணவ மலம் என்பது உயிர்களின் ஆற்றலை இல்லை எனும்படி மறைத்து நிற்பது, அதுதான் ஆணவ மலம். உயிர்களின் ஆற்றலை இல்லை எனும்படி மறைத்து நிற்பது ஆணவ மலம். அடுத்த க்வெஸ்சன், தமிழரின் வழிபாட்டு முறையில் வெறியாட்டு என்பது மனிதர் மேல் தெய்வம் ஏறி வருவது, அதை நம்ம சாமி அடைஞ்சு சொல்லுவோம்ல, அதுதான் வெறியாட்டு, மனிதர் மேல் தெய்வம் ஏறி வருவது. அடுத்தது, மெய்கண்டார் அருள்நந்தி மறைஞான சம்பந்தர் உமாபதி தேவர் ஆகியோர் பொதுவாக எவ்வாறு குறிக்கப்படுகின்றனர்? புறச்சந்தானாச்சாரியர்கள் யாரெல்லாம்? புறச்சந்தானாச்சாரியர்கள் யாரெல்லாம் அப்படின்னு கூட க்வெஸ்சன் கேட்கலாம். யாரெல்லாம்? மெய்கண்டார் அருள்நந்தி மறைஞான சம்பந்தர் உமாபதி தேவர். அடுத்தது, திருக்கையிலையில் இருக்கும் முனிவர்கள் சைவ சமயத்தாரால் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? திருக்கையிலையில் இருக்கிற முனிவர்களை சைவ சமயத்தார் எப்படி அழைப்பார்கள் அப்படின்னா, அகச்சந்தானாச்சாரியர்கள். அகச்சந்தானாச்சாரியர்கள்னால் யார்? திருக்கையிலே இருக்கிறவங்க. முந்தின க்வெஸ்சன் பாருங்கள், புறச்சந்தானாச்சாரியர்கள் யார் அப்படின்னா, 4 பேர் கொடுத்துருக்காங்க. மெய்கண்டார் அருள்நந்தி மறைஞான சம்பந்தர் உமாபதி தேவர். அடுத்த க்வெஸ்சன், தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என கூறியவர் யார்? திருவாத ஊரார் மகிழ்ச்செழுமறை முனிவர். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என கூறியவர் திருவாத ஊரார் மகிழ்ச்செழுமறை முனிவர். அடுத்த க்வெஸ்சன், சைவத்தில் ஆன்மாவின் 3 நிலைகள் எதிலனா, கண்மம், மாயை, ஆணவம். சைவத்தில் ஆன்மாவின் 3 நிலைகள், கண்மம், மாயை, ஆணவம். அடுத்த க்வெஸ்சன், அடியவர்களையும் அவர்கள் பின்பற்றிய மார்க்கங்களையும் சரியான முறையில் பொருத்துக. அடியவர்கள் யாரெல்லாம்? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். அவர்கள் பின்பற்றிய மார்க்கங்கள், திருஞான சம்பந்தருக்கு என்ன வரும்? சத்புத்திர மார்க்கம். திருஞான சம்பந்தர்னா புத்திரர், ஒரு குழந்தை மாதிரி தானே, சின்ன வயசில் இறந்துருப்பார். அதனால் சத்புத்திர மார்க்கம், புத்திரன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புத்திரன்னா குழந்தை தான். அடுத்தது, திருநாவுக்கரசர் அப்படிங்கிறது தாச மார்க்கம். தாச மார்க்கம்னா திருநாவுக்கரசர் வந்து 81 வயசில் தான் இறந்துருப்பார், அதனால் தாத்தா, அதனால் தாச மார்க்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து, சுந்தரர் அப்படிங்கிறது சக மார்க்கம். சுந்தரர் வந்து திருமண வயது இந்த ஒரு 32 வயது வரைக்கும் இருந்திருப்பார், அதனால் சக மார்க்கம், சக மார்க்கம். அடுத்தது, மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் வந்து சர்க்குரு மார்க்கம். இந்த 3 ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அதை அடிச்சிடலாம். மாணிக்கவாசகர் வந்து சர்க்குரு மார்க்கம். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எந்த இணை தவறானது? உண்மை விளக்கம் அப்படிங்கிறது அருள்நந்தி சிவாச்சாரியார், அதுதான் தவறு. எதெல்லாம் சரி அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஏன்னா இதில் இதே க்வெஸ்சன் தான் திருப்ப திருப்ப வரப்போகுது அடுத்த எக்ஸாமில், அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. இருஃபா 20 அப்படிங்கிறது அருள்நந்தி சிவாச்சாரியார். அடுத்து, சிவபிரகாசம் உமாபதி சிவாச்சாரியார். திருவருட்பயன் உமாபதி சிவாச்சாரியார். அப்போ உமாபதி சிவாச்சாரியாருக்கு 2 நூல் இருக்குது, சிவபிரகாசம், திருவருட்பயன். அடுத்தது, சித்தாந்த சாத்திரங்களில் புறச்சந்தான குறவர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள். அதே க்வெஸ்சன் ரிப்பீட்டு, மெய்கண்டார் அருள்நந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவாச்சாரியார். அடுத்தது, சைவ சித்தாந்த கருத்துக்களை முழுமையாக விளக்கும் முதல் நூலாக பலரால் அறியப்படுவது எதனா, சிவஞான போதம். சைவ சித்தாந்தங்களில் முதன்மையான நூல் சிவஞான போதம். அடுத்து, சைவ சமயம் கூறும் இறைவனின் இரு நிலைகள் எதனா, சொரூப தடத்த நிலைகள், சொரூப தடத்த நிலைகள். அடுத்தது, அம்மையப்பரின் ஒற்றை வடிவத்தின் மறுபெயர் அர்த்தநாரீஸ்வரர். அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னா ஒரு சைடு வந்து சிவன், இன்னொரு சைடு வந்து சக்தி இருப்பாங்க, அதனால் ரெண்டும் கலந்துருக்கிறதுனால அர்த்தநாரீஸ்வரர். அடுத்தது, சிவபெருமானின் ரூபாரூப வெளிப்பாடு அப்படிங்கிறது சதாசிவம். இந்த க்வெஸ்சனும் இதிலே கேட்டிருந்தாங்க 2வது தடவை. அடுத்தது, சிவனை பாடிய பரணி எது? தக்கையாக பரணி. சிவனை பாடிய பரணி தக்கையாக பரணி. அடுத்தது, பரபக்கம் என்பது எத்தனை விருத்த பாடல்களை கொண்டது? 301. பரபக்கம் அப்படிங்கிறது 301 விருத்த பாடல்களை கொண்டது. அடுத்தது, சுபக்கம் என்பதன் பொருள்,
சுபக்கம் அப்படின்னா தன் மதத்தின் உண்மை கொள்கை, தன் மதத்தின் உண்மை கொள்கை. அடுத்த குவஸ்டின், திருக்கழிச்சப்பாடியார் ஆசிரியர் யார்? திருக்கழிச்சப்பாடியார் ஆசிரியர் திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார். திருக்கழிச்சப்பாடியார் ஆசிரியர் யார் அப்படின்னா திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார். அடுத்த குவஸ்டின், சைவ சித்தாந்த பிரமாண நூல்கள் வேதங்கள் ஆகமங்கள். சைவ சித்தாந்த பிரமாண நூல்கள் வேதங்கள் ஆகமங்கள். அடுத்த குவஸ்டின், பிரகஸ்பதி என்ற சொல் யாரை குறிக்கும்? குரு பகவானை குறிக்கும். பிரகஸ்பதி அப்படிங்கிறது குரு பகவான். அடுத்தது, சங்கரர் நிறுவிய மதங்களுள் சூரியனை வழிபடுவது சௌரம். சங்கரர் வந்து ஒரு ஆறு வகையான மதங்கள் சொல்லியிருப்பார், அதில் சௌரம் அப்படிங்கிறது சூரிய வழிபாடு. அடுத்தது, பொறுத்துக மதுரகவி ஆழ்வார் பாடிய பாடல் வந்து கண்ணினும் சிறுதாம்பு, சாரி கண்ணானும் சிறுதாம்பு. அடுத்தது, நம்மாழ்வார் பாடியது திருவாய்மொழி. திருமழிசை ஆழ்வார் நான்காம் திருவந்தாதி, பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி. அடுத்தது, அதே டைப்பு தான் பொறுத்துக, ஆண்டாள் நாச்சியார் திருமொழி. திருமங்கை ஆழ்வார் பாடியது பெரிய திருமடல். தொண்டரடி பொடியாழ்வார் பாடியது திருப்பள்ளி எழுச்சி. திருப்பான ஆழ்வார் பாடியது அமலநாதிபிரான். அடுத்த குவஸ்டின், ஆண்டாள் பாடிய திவ்ய பிரபந்தம் எது? திருப்பாவை. எல்லா மதங்களுக்கும் தாயக மதம் என கருதப்படும் மதம் வந்து இந்து மதம். அடுத்த குவஸ்டின், நல்லடி காலம் என்பது நம்மாழ்வார் அவதாரம் செய்த காலம்தான் நல்லடி காலம். அடுத்த குவஸ்டின், உபநிடதங்கள் பிரம்மத்தை இரு நிலைகளில் கூறும்போது ஒன்று நிஷ்பிரபஞ்சம். உபநிடதங்கள் பிரம்மத்தை இரு நிலைகளில் கூறும்போது ஒன்று நிஷ்பிரபஞ்சம் என்கிறது, மற்றொரு நிலையின் பெயர் என்ன அப்படின்னா சப்ரபஞ்சம். அடுத்த குவஸ்டின், பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரம், பூதத்தாழ்வார் மகாபலிபுரம், பேயாழ்வார் மயிலாப்பூர், நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரி. அடுத்தது, சங்கு சக்கரம் ஆகியவற்றை அடையாளங்களாக கொண்ட மதம் வந்து வைணவம். அடுத்த குவஸ்டின், வடகலை பிரிவிற்கும் தென்கலை பிரிவிற்கும் இடையேயுள்ள வேறுபாடுகளில் ஒன்றாக கருதப்படுவது இதன் பொருளை அடிப்படையாக கொண்டது. பிரபத்தி, வடகலைக்கும் தென்கலை பிரிவிற்கும் உள்ள வேறுபாடு வந்து எதை அடிப்படையாக வச்சிருக்கு அப்படின்னா பிரபத்தியை அடிப்படையாக கொண்டது. அடுத்தது, வைணவ சமயத்தின் தென்கலை பிரிவை வலியுறுத்தியவர் யார் அப்படின்னா மணவாள மாமுனிகள். சைவ சமயத்தின் தென்கலை பிரிவு, தென்கலை பிரிவு மணவாள மாமுனிகள். அடுத்தது, வைணவ சமயத்தில் பக்தி யோகம் இவ்வாறு அழைக்கப்பெறும். பரபக்தி, பக்தி யோகம்ங்கிறது பரபக்தி. அடுத்த, நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்களால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. திராவிட வேதம். அடுத்த குவஸ்டின், வேதாந்த சூத்திரத்திற்கு ராமானுஜர் எழுதிய விளக்க உரை ஸ்ரீபாஷ்யம். வேதாந்த சூத்திரம்னா பிரம்மசூத்திரம். அடுத்தது, நாடினேன் நாடினான் கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாமம் அப்படிங்கிறது பாடியவர் திருமங்கை ஆழ்வார். நாடினேன் நாடினான் கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாமம் இப்பாடல் பாடியவர் திருமங்கை ஆழ்வார். அடுத்தது, பாஞ்சராத்திர ஆகமம் தொடர்புடைய சமயம் வைணவம். பாஞ்சராத்திர ஆகமம் வைணவம். அடுத்தது, திருவாய்மொழியின் ஆசிரியர் நம்மாழ்வார். அடுத்த குவஸ்டின், தென் திருப்பதி என அழைக்கப்படும் ஊர் திருவரங்கம். திருவரங்கம்னா ஸ்ரீரங்கம், தென் திருப்பதி. அடுத்த குவஸ்டின், சங்ககால நூல்களில் பிறவாயாக்கை பெரியோன் சடையன் என்ற பெயர் யாரை குறிக்கின்றது? சிவன். சங்ககால நூல்களில் பிறவாயாக்கை பெரியோன் சடையன் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து யாரை சொல்லுது அப்படின்னா சிவன். அடுத்தது, கண்ணனாலும் மதிக்கப்பெற்ற ஞானம் உடையவர் யார் அப்படின்னா பீஷ்மர். அடுத்த குவஸ்டின், கடவுள் நெறிக்கு இல்லறம் தடையின்றி என்று கூறிய சமயம் சைவம். கடவுள் நெறிக்கு இல்லறம் தடையின்றி என்று கூறிய சமயம் சைவம். அடுத்த குவஸ்டின், மக்கள் அனைவரும் உய்யும் வகையில் ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் கோயில் கோபுரத்தில் ஏறி உபதேசித்த மந்திரம் அப்படிங்கிறது அச்சாட்சர மகாமந்திரம். அடுத்த குவஸ்டின், சரணாகதி தத்துவம் ஏற்கும் சமயம் வைணவம். அடுத்த குவஸ்டின், மத்துவாச்சாரியாருக்கு டேஸ் இவ்வாறான பெயர்களும் உண்டு. மத்துவாச்சாரியாருக்கு வேறு என்ன பெயர்லாம் இருக்குது அப்படின்னா ஆனந்த தீர்த்தர் பூரண பிரச்சனர். ஆனந்த தீர்த்தர் பூரண பிரச்சனர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா மத்துவாச்சாரியார். அடுத்த குவஸ்டின், வைணவ மட தலைவர்களை எவ்வாறு அழைப்பார்? ஜீயர். வைணவ மட தலைவர்கள் வந்து ஜீயர். அடுத்த குவஸ்டின், வேதாந்த தேசிகர் எழுதிய நூல்களுள் ஒன்று இரகசிய திரியசாரம். வேதாந்த தேசிகர் எழுதிய நூல்களுள் ஒன்று இரகசிய திரியசாரம். அடுத்த குவஸ்டின், ராமானுஜரின் வேதாந்தத்தின்படி பிரம்மம் விசேஷியம் என்றால் உடலும் உயிர்களும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விசேஷணங்கள். ராமானுஜரின் வேதாந்தத்தின்படி பிரம்மம் அப்படிங்கிறது விசேஷியம் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா உடலும் உயிரும் என்ன அப்படின்னா
விசேஷணங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். இப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மூலமாகவே நமக்கு இந்த எக்ஸாமுக்கு வந்து நிறைய டேட்டாஸ் வந்து கிடைக்கும். அதை பார்த்தாலே நம்ம நல்ல மார்க் வாங்க முடியும். அதனால் வீடியோஸ் கண்டிப்பாக பாருங்கள். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.